ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கலாம். கழுவுனதோடு என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். நல்லா தோலை சீவி எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா தோலை சீவி எடுத்து நல்லா கழுவி வச்சுருங்க பொட்டேட்டோ எல்லாத்துக்கும். அதை நல்லா பீஸ் பீஸாக நறுக்கிக்கோங்க. உங்களுக்கு பீஸ் பீஸாக நறுக்க நீங்கள் அருவாமனையிலும் நறுக்கிக்கலாம், இல்லாட்டி சிசரில் கத்தியில் நறுக்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அதை நான் ஒரு துண்டில் போட்டு நல்லா ட்ரையாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் எடுத்து வச்சு நம்ம நல்லா எண்ணெயை காய வச்சதில் நம்ம எடுத்து வச்சு அந்த பொட்டேட்டோவை எடுத்து போட்டுருங்க. பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கணும். அது நுர நுறையாக இருக்கிறதுக்குலாம் போனோடனே தான் நமக்கு பொட்டேட்டோவே நல்லா முருங்கலாக இருக்குன்னு இருக்கும். பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து வச்சு நம்ம இதில் பெப்பர் உப்பு மிளகா அப்படி போட்டு நல்லா கிண்டி வச்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம